அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஸோ நாம் நம்ம சிவில் லெக்சர் நோட் சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரோம் ஸோ அதில் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்கான் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ மினிஸ்ட்ரிக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் நோட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ கான்ட்ராக்ட் பேஸ் பேஸிஸில் வந்து இது வந்து எடுக்கிறாங்க ஸோ இது எப்படி அப்ளை பண்ணோம் ஸோ என்ன ப்ராசஸ் ஸோ இது வந்து டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ யார் யார் எலிஜிபிள் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கே இன்டர்வியூ நடக்குது இதெல்லாமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிவில் இசி ட்ரிபிள்இ ஸோ இந்த மாதிரியான வேரியஸ் பொசிஷன்ஸுக்கு வந்து இதில் இருக்குது ஸோ இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நாட் ஓன்லி ஃபார் சிவில் இசிஇ ட்ரிபிள்இ ஈவன் சிஎஸ்சி ஸோ இவங்களுக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம் ஸோ இது வந்து ஆல் இந்தியா லெவலில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தான் ஸோ இது என்னன்றத நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்ப்போம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் எக்ஷன் சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அனுப்பிச்சிடுங்க அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம அவங்க வெப்சைட்டில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு எப்படி அப்ளை ப்ரொசீஜர் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் ஸோ இயர்கான் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹெச்ஆர் அண்ட் கெரியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த செக்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக அது வந்து அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதில் கெரியர் அட் எர்கான் அப்படின்னு சொல்லியிருக்கில்ல ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு செக்ஷனாக வந்து பார்க்கணும் ஆக்சுவலாக ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன செக்ஷன் இருக்குது ஸோ ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ இது வந்து நான் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன் கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்ட்டு ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் எது வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ஓப்பன் பண்ணணும் ஸோ இதை நீங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த நே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ டேட் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸோ அன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இருக்கான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ஓகே மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ரயில்வேக்கு அப்புறம் ஹைவேக்கு இந்த மாதிரியான அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணுறாங்களே ஸோ அதுக்கு இவங்க வந்து இயங்கக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டார் ஸோ இதுதான் வந்து மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஸோ இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எந்தெந்த இடத்துல ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸுக்கான ஒரு ஜாப் வேக்கன்சி தான் ஸோ இதோடய சேலரி எல்லாமே வந்து இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க அண்ட் அல்சோ எலிஜிபிள் க்ரைட்டீரியா ஸோ மேக்ஸிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி இயர்ஸ் ஸோ மேனேஜர் சிவில் ஆர் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் பெர் மந்த் வந்து சேலரி கிடைக்கும் ஸோ சிக்ஸ் நம்பர் ஆஃப் போஸ்ட்டு தான் ஸோ இதில் வந்து அன்ரிசர்வ்டு ஃபைவ் ஓபிசிக்கு ஒன் ஸோ இவங்க வந்து சிவில் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வித் நாட் லெஸ் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் மார்க்ஸ் அண்டு ஏஐசிடிஆர் யூ யூனிவர்சிட்டி அதாவது அப்ரூவல் வாங்கின யூனிவர்சிட்டியில் வந்து பண்ணியிருக்கணும் அண்டர் இண்டியா அண்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்து மினிமமாக ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ரயில்வே ரயில்வே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அவங்கள வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து எங்கே எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் யூபி அஸ்ஸாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால் ஸோ இதில் வந்து அடுத்த பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்என்டி ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் இதுவும் வந்து மேனே மேனேஜர் தான் ஸோ சேம் சேலரி சேம் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இதில் வந்து எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் இசிஇ அண்டு சிஎஸ்சி அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வேக்கன்சி ஓகே அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ எலிஜிபிள் ஓகே அப்படின்ட்டு தென் சேம் ஏஜ் லிமிட் அண்ட் சேம் திங் ஓகே பட் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து இன் ஏரியா ஆஃப் இன்டர்லாக்கிங் ரிலே இன்டர்லாக்கிங் ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் ஆப்டிக் ஃபைபர் கம்யூனிகேஷன் ஸோ இந்த இந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வேணும் அங்கே வந்து சிவில்ன்றதாக கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டு கேட்டாங்க ஸோ இங்கே வேரியேஷன்ஸ் இருக்குது அண்ட் மேனேஜர் ஓஹெச் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் சேம் சேலரி செவன்டீன் நம்பர் ஆஃப் போஸ்ட் ஸோ ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வித் நாட் லெஸ் தென் சேம் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் மார்க் ஸோ இதில் தான் வந்து எல்லா கேட்டகரிக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா அண்டர்செவ் அண்ட் ஓபிசிக்கு மட்டும்தான் இருந்தது ஸோ சேம் வே இங்கே பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எலக்ட்ரிகல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அண்ட் ரயில்வேஸ் மெட்ரோ ரயில் அண்ட் ஸ்டேட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி போர்டு ஒஹெச்சி எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி பிரிஃபர்ட் ஸோ ஓஹெச் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரிஃபர்ட் ப்ரிஃபர்ட் அப்படின்னு இருக்காங்க அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கவர்மெண்ட்டோடைய கைட்லைன்ஸ் படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸோ யூ ஷுட் பி ஃபிட் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் கலர் ப்ளை பிளைண்ட்னென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் ஜென்ரல் கண்டிஷன் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் சொன்னது தான் இன் இன்டர்வியூ தான் ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணலாம் ஸோ எந்த அட்ரஸ் அப்படின்றதெல்லாம் கீழே இருக்கு நான் சொல்கிறேன் ஸோ நோ அலோவன்ஸ் ஓவர் அண்ட் அபவ் த ஃபிக்ஸ்டு பே ஸோ மேலே கொடுத்துருக்கக்கூடிய சேலரி மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும் அதை தவிர்த்து எந்த ஒரு அலோவன்ஸும் வராது ஸோ இதான் மெயின் அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸோ அது வந்து கொடுக்குறாங்க ஃபோர் தௌசண்ட்க்கு கவர் அப் பண்ணுறாங்க ஸோ கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஏற்ற மாதிரி அதில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் மினிமம் பிஎஃப் பிஎஃப்எஸ் ப்ரிஸ்க்ரைப்டு இபிஎஃப் அண்ட் எம்பி ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ் டே ஸோ இதெல்லாம் வந்து சேம் ஃபார் த ப்ராஜெக்ட் அண்டு ஒன் வீக் ஒன் வீக்லி ஆஃப் அதான் ஒரு வாரத்தில் ஒரு நாள் லீவு அண்ட் அதர் பப்ளிக் ஹாலிடேஸும் லீவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க நோ அலோவன்ஸ் வுட் பி வுட் ஆல்சோ பி அட்மிசபிள் இஃப் டெபியூட்டட் ஆன் அவுட் ஸ்டேஷன் டியூட்டி ஸோ வெளியே எங்கேயாவது உங்களுக்கு வந்து டியூட்டி போட்டாங்கன்னா அதுக்கெலாம் வந்து எந்த ஒரு அலோவன்ஸும் தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை தவிர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே ரீடவுட் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் அப்ளைங் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துடணும் ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்கதை நீங்கள் கரெக்டாக பார்த்துருணும் ப்ரீவியஸாக பார்த்தது அண்டு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ பாட்டமில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது ஸோ அதை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் எழுதிடணும் ஃபில் பண்ணிடணும் ஃபுல்லாக அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அண்டு க்ரானாலஜிக்கல் ஆர்டர் ஸோ இதில் வந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற ஆர்டர் வைஸாகவும் எழுதுகிற மாதிரி இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்மில் அண்டு டேட் ஆஃப் பர்த்து அண்டு க்ளாஸ் டென்த்து ஸோ இதெல்லாமே ப்ரூஃபாக வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கு நீங்கள் வச்சுருக்கணும் அன் கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஸோ நீங்கள் கவர்மெண்ட் கைட்லைன்ஸில் வரப்போ ஸோ அது வந்து ஆத்தரைஸ்டாக இருக்கணும் ஸோ அதை சொல்லியிருக்காங்க அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் டிகிரி ஸோ இதெல்லாமே வச்சுருக்கணும் ஸோ ஓபிசி கேஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்குறீங்கன்னா அதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அவங்க வந்து இந்த ஃபினான்ஷியல் தந்ததாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டு பிபிடெக் ஸோ அத வந்து பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுறதுன்றது ஆத்தரைஸ்டாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா யூ ஷுட் கெட் அ லெட்டர் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கடுத்து அப்படின்னு ப இதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ என்ன நினைக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி ஸோ ஃபஸ்ட் சிவில் நைன் தேர்ட்டி ஏஎம் டு ஃபோர் பிஎம் ஆன் சிக்ஸ்டீன் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லொக்கேஷன் வந்து டெல்லி ஓகே ஸோ சென்னை கிடையாது டெல்லி ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ டெல்லி அப்படின்றதால நார்மலாக எல்லாராலேயும் ட்ரை பண்ண முடியாது பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஏன்னா டேட் வந்து சிக்ஸ்டீன் ஸோ யூ ஹாவ் அ ஆஃப் டைம் ஸோ யூ கேன் ப்ரிஃபர் ப்ரிஃபர் ஃபார் தட் அண்டு செகண்ட் பார்த்திங்கன்னா எஸ்என்டி ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் இசி சிஎஸ்சி இ ஸோ சேம் டைமிங் பட் டிஃப்ரெண்ட் டேட் எயிட்டீனில் வந்து வர மாதிரி சேம் லொக்கேஷன் அண்டு ஓஹெச்சிக்கும் ட்வெண்ட்டி ஆன் டுவெண்ட்டி ஸோ வித் த சே இந்த சேம் லொக்கேஷன் ஸோ அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ ஸோ இதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காது ஸோ இதான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக அவங்க சைட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் ஸோ எந்த போஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்க ஸோ நேமு இது எல்லாமே கரெக்டாக டீட்டெயில்ஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய அகாடமிக் ரீதியான விஷயங்கள் ஸோ இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க அண்ட் தென் பாட்டமில் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணணும் அண்ட் தென் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ எங்கெங்கே எவ்வளோ சேலரியில் வேலை பார்த்தீங்க அப்படின்றத இந்த ப்ளேஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாட்டமில் போடணும் ஸோ அண்ட் தென் சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் ஸோ இதான் வந்து இந்த ஜாப் சம்மந்தப்பட்டு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம் நம்புகிறேன் ஸோ இதில் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு போய் சேருங்க லொக்கேஷன் வந்து வேறு இடத்துல அப்படின்னாலுமே இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இது மாதிரியான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சிவலக்ஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ எதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஸோ நாங்கள் அதை கண்டிப்பாக தெரியப்படு நாங்களும் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன மாதிரிலாம் கொடுக்கணுன்றதை வந்து అధికపడి తరు సో నన్ వకం